இப்ப நீ என்ன பாங்க போய் இந்த பேர்கில் காட்டுக்குள்ள போற மாதிரி உள்ள போய் இருந்துட்டு போ. அது என்ன உள்ள போய் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? மாமரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அரிசி சாக்கு இருக்குது இல்ல, அரிசி சாக்கு கொண்டு அரிசி கொண்டு இருக்கலாம். ஹாய், நாங்கள் அங்கே நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடு கூப்பிட்டாங்களுங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே தோட்டம் பார்த்துட்டு வரலான்னு இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இது என்ன மரமோ, இன்னமும் குச்சி குச்சி குடிக்காயாக இருக்குது. இது என்ன மரம்னு எனக்கு தெரியலையே. இது பேரிச்சம்பழம்மா, பேரிச்சம்பழம் அந்த பழத்தில் அந்த மரம். அது பேரிச்சம்பழம்மா? இது நம்ம சோப் சோப்பாக இருக்குது. அது பேரிச்ச மரம் தான். பேரிச்ச மரம் இப்படி தான் இருக்குமா? ஆமாம், இதெல்லாம் பாலைவனத்தில் தானே இருக்கு. நான் எங்கே பார்த்துருக்குறேன்? நான் மட்டும் எங்கே போய் பாலைவனத்தில் பார்த்த மாதிரி சொல்கிறேன். அப்போ இப்போ தான் நானே முதல் டைம் பார்க்குறேன். நம்ம ஊருக்குள்ளே அது இங்கே பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பழமாக இல்லை, ஆனால் காயாக தான் நிறையா இருக்குது. காயாக தான் இருக்குது. சரி, லேரி போய் பறிக்கட்டுமா? அதெல்லாம் ஏற முடியாது. ஏமா, கா அதுவும் பச்சை காயாக இருக்குது, அதை பறிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஆமாம் சாமி, பழமாக இருந்தால் கூட ஒரு கொத்து பறிக்கலாம். அது அவங்க கேட்டால் அவங்களே பறிச்சு தந்துடுவாங்க. வேண்டாவா போய், எது மாம்பழமெல்லாம் இருக்கா, போய் மாம்பழம் பார்க்கலவா? மாம்பழமா? ஆ, இந்த சைடு இருக்குது வா. மாம்பழம் பாருங்க, அம்மா பாருங்க, மாம்பழம் தராங்கன்னு பையோட. ஏமா, இதுக்கு அந்த சாக்கு போய் கொண்டு இருக்கலாம்லம்மா? அது ஏமாந்துட்டேன்டா, எனக்கு தெரியாது. அவங்க தோட்டம் இருக்குதுன்னு தெரிய மாமரம் வாங்கி அவங்க கூட நீட்டிகிட்டே இருக்கிறாங்க. மாமரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அரிசி சாக்கு இருக்குது இல்ல, அரிசி சாக்கு கொண்டு அரிசி கொண்டு இருக்கலாம். மொத்தமா அள்ளிட்டு போயிடலான்ட்டு. ஆமா, இந்த பின்னாடி பாரு, நெல்லிக்காய் மரம் கூட இருக்குது பாரு. இங்க ஆமாங்க, பின்னாடியே நெல்லிக்காய் மரம். இங்க பாரு, இங்க பாரு, சின்ன நெல்லிக்காய், குட்டி குட்டி நெல்லிக்காயா? ஏன் நீவை நீவை. இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கோணப்புளியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கூர் இது இப்போ இருந்தால் கூட நான் எடுத்து என்னன்னு உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், சுருள் சுருளாக இருக்குது பாரு, காஞ்சி போச்சு அருமி. ஆ, காஞ்சி போச்சு. இது மாமரங்க. மாமரம் வாங்கி கொய்யாக்காய் இல்லை, கொய்யாக்காய் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது. மாம்பழம், மாம்பழம் வேணால் சீசன் ஆடுறங்க. மாம்பழம் வச்சுருக்குது. மாம்பழம் இப்போ தானே சீசனு? அதான் அதான் அதான். இப்போ நீ என்னப்பாங்க போய் இந்த பேர்கில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போய் இருந்துருக்கிற போ. அது என்ன உள்ளே போய் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்? நல்லா இருக்கு போ. மாம்பழம் எடுக்க போகிறாங்களா? ஏ, இருங்க இருங்க இருங்க, மூணு கிடக்கு. போது போது, வருங்க, போது போதுங்க, வேண்டாம் வேண்டாம், போது. ஏமா, இத்தனை மாம்பழம் வாங்கிட்டு போய் கடையே வைக்க போற? ஏங்க, எங்க தோட்டம் எல்லாம் பிடிச்சதுங்களா? ரொம்ப பிடிச்சதுங்க. வாழைத்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன, வாழைத்தோப்புல ஒரு வாழைக்காயும் காணும், ஒரு வாழைப்பழத்தையும் காணும். இருந்தா ரெண்டு சேப்பி தேக்கி ஜெயில போட்டு போகலாமேனு பார்த்தேன், ஒண்ணுமே காணுங்களே. இன்னும் இலை வாழைங்களே, இப்பதான் 7 மாசம் ஆகுது. 6 மாசம், 7 மாசம் அப்படிதான் இருக்கு. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வருங்க? இன்னும் 3 மாசம் ஆவணிக்கு வந்துருங்க. ஆவணிக்கு தான் காய் வருங்க. இது என்ன பழங்க? இது நேந்திரம் பழங்களா? நேந்திரம் தான் நினைக்கிறேங்க. அப்படித்தான் அவரும் சொன்னாரு. நேந்திரம் தான் நினைக்கிறேங்க. சரி, நேந்திரம் நான் எப்படி நானே தோட்டத்துக்கு நீங்களதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆனால் தோட்டம் பாருங்க, ஃபுல்லாக வாழைத்தோப்பு. இது கண்ணு கட்டின வரைக்கும் வாழைத்தோப்பு தெரியுதுங்களா? சுற்றி இன்னும் போ நிறைய பயிர் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. சரி, வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாம், வாங்க, மயக்கம் போட்டு உளுந்துட வேண்டாம், வாங்க போகலாம். போகலாம் போகலாம்.